ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிப்பு. ஸ்ட்ரிப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் மட்டும். ஸோ இப்போ இங்கே கிரீட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் முன்னாடி கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறதும் பின்னாடி இருக்கிறதும் நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ இது எங்கே வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, யூசர் இன்புட் நம்ம வாங்கும்போது மேபி பை மிஸ்டேக் யூசர்ஸ் வந்து முன்னாடியோ பின்னாடியோ இல்லை ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ முன்னாடி கொடுத்துருந்தா கூட நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். பட் பின்னாடி ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு யூசர் நேம்ல அப்படின்னா அது வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒயிட் ஸ்பேசஸ் இல்லாமல் ஸ்ட்ரிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரிப் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து லோவர். ஸோ லோவர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேர்டில் இருக்கிற கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ முன்னாடி இந்த கிரீட்ன்ற வேரியபிளில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதில் ஹெச்சும் டபிள்யூவும் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கிறத பார்க்கலாம். பட் கிரீட் டாட் லோவர் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணதுக்கப்புறமா அது வந்து லோவர் கேஸ்க்கு கன்வெர்ட் ஆகிறத இப்போ நீங்கள் நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்பர். ஸோ சேம் அஸ் லோவர், லோவர் வந்து எல்லா கேப்ஸையும் ஸ்மாலாக கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி அப்பர் வந்து எல்லா ஸ்மால் லெட்டர்ஸையும் கேபிட்டல் லெட்டர்ஸாக மாற்றும். ஸோ அதையும் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். கிரீட் டாட் அப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வச்சும் கேபிட்டல்ஸில் பிரிண்ட் ஆயிருக்குது. ஆல்ரெடி கேபிட்டலாக இருந்தால் அது வந்து அதை இக்னோர் பண்ணிடும். ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இது வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸையோ இல்லை நம்பர்ஸையோ அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் காமனான மெத்தட் என்ன அப்படின்னா ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இந்த வேர்டுக்கு பதிலாக இல்லை ஒரு கேரக்டருக்கு பதிலாக வேற கேரக்டரையோ இல்லை ஸ்ட்ரிங்கையோ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ வேர்ல்டுக்கு பதிலாக எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா கிரீட் டாட் ரீப்ளேஸ் ஆஃப் என்ன வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ஸோ ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து என்ன வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற வேர்டு வந்து வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டில் வேர்ல்டு நம்மளுக்கு வேணாம், அதுக்கு பதிலாக எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ செகண்ட் பேராமீட்டர் வந்து நம்ம என்ன ரீப்ளேஸ்மெண்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதால் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இங்கே கிரீட் டாட் ரீப்ளேஸ் வேர்ல்டு அண்ட் எவ்ரி ஒன், ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. இந்த மாதிரி நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எப்போ வேணாலும் ஹெல்ப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதோட டாக்குமெண்டேஷன் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்கு மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் அதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும் ப்ரோக்ராம். ஸோ பைத்தான்லேயே பில்ட்இன்னாவே ஒரு ஸ்ட்ரிங் இன்னொரு ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், சிஓடி அண்ட் பேட்டில் ஃபீல்டு இந்த மாதிரி ஒரு நாலு கேம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சிஓடி அப்படின்ற கேம் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னா சிஓடி இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இன் கேம்ஸ் இந்த வேரியபிளில் ஸோ இப்போ என்டர் பண்ணேன் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதாவது சிஓடி அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து கேம்ஸ் அப்படின்ற வேரியபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாட் இன் அப்படின்னு சொல்லியும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இதில் இல்லாத ஒரு கேம் ஒன்று கொடுக்குறேன் ஜிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேம் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் கேம்ஸில் வந்து இல்லை. ஸோ அதனால நாட் இன்க்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வந்து கன்கேட்டினேஷன். ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங் கூட எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் நேம் அப்படின்ட்டு. ஓகே, இது நம்ம ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுக்கலாம் நேம். ஸோ இங்கே வந்து பைத்தான் வேரியபிள் கன்வென்ஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறது பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ், தென் நேமில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணலாம். செகண்ட் நேம் வந்து விக் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் ஜான், தென் செகண்ட் நேம் விக். இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் ஆப்ரேட்டர் அதாவது கன்கேட்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணிட்டோம். பட் ஆனால் நடுவில் வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஜான்க்கும் விக்குக்கும் நடுவில் ஸ்பேஸ் வரணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளஸில் நம்ம இன்னொரு ஸ்ட்ரிங் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணி அதை அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் ஒரு எம்டி ஸ்பேஸ், இந்த டபுள் கோட்ஸ்குள்ள ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து எம்டி ஸ்பேஸை ரெப்ரசென்ட் பண்ணுது.
பிளஸ் செகண்ட் நேம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஜான் விக் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கூட எப்படி ஒரு நம்பரை கன்கேட்டினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ஜான் விக் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இப்போ அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் ஜான் விக் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அவரோட ஏஜ் ஜான் விக் ஆஃப் ஏஜ் லைக் 36 அந்த மாதிரி சொல்லி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது? இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் ஏஜ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு 34 அப்படின்ற ஒரு இன்டீஜர் அசைன் பண்ணியிருக்கோம். தென் ஃபுல் நேம் பிளஸ் ஆஃப் ஏஜ் தென் அந்த ஏஜ்ன்ற வேரியபிள். ஸோ இதை ரன் பண்ணால் ஜான் விக் ஆஃப் ஏஜ் 34 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். பட் ஆனால் பிரிண்ட் ஆகாது, நமக்கு எரர் வரும். ஸோ அது ஏன் அப்படின்னா கேன் ஒன்லி கன்கேட்டினேட் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கு கூட இன்னொரு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் அப்பெண்ட் பண்ண முடியும். ஸோ ஏஜ் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு இன்டீஜர், ஸோ அதனால அப்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அது சப்போஸ் பார்க்கல அப்படின்னா அதை ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அது ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே ஜான் விக், ஓகே முன்னாடி ஆஃப் கோர் ஸ்பேஸ், ஓகே ஜான் விக் ஆஃப் ஏஜ் 34. ஸோ இப்போ இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. சப்போஸ் இதை ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணாமல் வேற எப்படிலாம் அது ஒரு இன்டீஜரை வந்து அங்கே ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே இன்னொரு மெத்தட் எப்படின்னா ஃபார்மேட் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் என்கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட நேமில் நம்ம ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அங்கே ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ சப்போஸ் ஏஜோட வேல்யூ வந்து 34. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஃப் ஏஜுக்கு அப்புறம் டபுள் கர்லி பிராக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டாட் அந்த ஸ்ட்ரிங் நேம் டாட் ஃபார்மேட் ஆஃப்ல அந்த ஏஜ்ன்ற வேல்யூவை பாஸ் பண்ணுறோம், அதாவது 34 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஜான் விக் ஆஃப் ஏஜ் 34 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்னன்னு சொல்லி ஒரு டெமோவாகவே பார்த்துடலாம். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து வெல்கம் டு ஜான்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங் வந்து கட் ஆகிறத பார்க்கலாம். பிகாஸ் இது வரைக்கும் தான் கலர்டாக இருக்குது, தென் இது வந்து பிளாக் டெக்ஸ்டாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா ஓப்பனிங் வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், பட் இப்போ ஜான்ஸ் வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வருது. ஸோ அந்த அப்போஸ்ட்ரோஃபி வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸில் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த இடத்துலயே ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பைத்தான் வந்து அதை டெர்மினேட் பண்ணிடுது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அது ஒரு வேரியபிளாவோ இல்லை வேற ஏதாவதாவதோ இன்டர்பிரேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா எரர் வரும். ஓகே ஸோ இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட் என்னன்னா இதை டபுள் கோட்ஸில் என்கோட் பண்ணலாம். ஓகே இப்போ இது வந்து டபுள் கோட்ஸில் என்கோட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து இந்த சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்து எஸ்கேப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கிரீட்டிங்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே வெல்கம் டு ஜான்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் அதுதான். ஸோ பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சேம் இதுதான் வரும். ஸோ இங்கே நம்ம பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது பிரிண்ட் ஆகும்போது அது வரல. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஏன்னா இது வந்து எஸ்கேப் கேரக்டர் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி பைத்தானில் நிறைய எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா பைத்தான் டாக்குமெண்டேஷன்ல போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பூலியன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.